அவர்ட்டையும் கேட்டேன் பிரியாணி ஓகேவா, உனக்கு மிட் நைட் பிரியாணி இருக்குமா பார்ப்போம் அப்படின்னு பார்த்தேன், கிடைக்குமான்னு தெரியல. ஆமாம், இது வந்து ஃபிஷிங் ஹார்பர் ஃப்ரைட் ரைஸ். இது டீ மாஸ்டர், டீ மாஸ்டர் பிரியாணி. ஹாய் ஜெசுஃபேமிலி, நான் உங்கள் பிரகன். ஸோ காய்ஸ், இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான வீடியோன்னு சொல்லலாம். நான் வந்து இப்படி ஒரு வீடியோ பண்ணதே இல்லை, இப்படி ஒரு வீடியோ பண்ணணும்னு நினச்சி கூட பார்க்கல. பட் எதுக்கு எனக்கு இப்படி தோணுச்சு அப்படின்னு தெரியல. சரி ரைட்டு, நிறைய பேர் பண்ணியிருக்காங்க, பட் நம்ம லைஃப்ல லைஃப் ப்ரெக்னெண்டாக இருக்கிற டைம்ல நான் எப்படி பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, முட்டாள்தனமான விஷயம் தான். சரி ரைட்டு, ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு ஒரு ஆசையில் தான் நான் இந்த வீடியோ எடுத்துருக்கேன் ஜெசுஃபேமிலி. ஸோ என்ன வீடியோ அப்படின்னு நீங்கள் தமிழ்நிலையில் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து இன்னைக்கு நம்ம மணி என்னன்னு பார்த்தீங்கன்னா, மணி ஒரு 1 மணி இருக்கும், நைட்டு 1 மணி. மிட் நைட் பிரியாணி வந்து நம்ம தேட போகிறோம் ஜெசுஃபேமிலி. எனக்கு வந்து நைட்டு ஒரு 2 தோசை சாப்பிட்டு படுத்தேன், அதுக்கப்புறம் ரொம்ப பசிக்கிரமாக இருந்துச்சு. சரி டயட் இருக்கும், அது இருக்கும், வேணாம் அப்படின்னு யோசித்தேன். சரி வாழ்றதே ஜாலிக்கு தானே, ஒரு பிரியாணி சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லி ஸ்னேகாட்டியும் கேட்டேன். அவன் சரி ஓகே, கடை இருந்தால் வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னால். ஸோ இப்போ தூத்துக்குடி ஃபுல்லாக நான் சுற்றிக்கிட்டு இருக்கேன், சுற்ற போகிறேன். சுற்றிட்டு எங்கெல்லாம் பிரியாணி இருக்குன்னு பார்க்க போகிறேன். 1 மணிக்கு இங்கே ஒரு 2-3 கடை பேர் தெரியும் அங்கே இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அங்கே இல்லை அப்படின்னா நம்ம தூத்துக்குடி ஹார்பர் உங்களுக்கு தெரியுமில்ல, சி ஃபிஷிங் ஹார்பரில் வந்து எப்போவுமே ஃப்ரைட் ரைஸ் பரோட்டா அப்படின்னு இருக்கும். ஸோ இன்னைக்கு அங்கே இருக்கா அப்படின்னு தெரியல. நம்ம இப்போ மிட் நைட் பிரியாணி தேடி வாங்கி இன்னைக்கு நைட்டு வந்து பயங்கரமாக சாப்பிட போகிறோம் ஜெஸ் ஃபேமிலி. 1 மணி இப்போ. ஸோ நம்ம தூத்துக்குடி சிட்டிக்குள்ளே தான் இருக்கேன், ஃபுல்லாக இருட்டடைஞ்சிருக்கு, எனக்கு பயமாக இருக்குது காரை ஓட்டிட்டு வர்றதுக்கு. நான் ஒரு நாள் இப்படி வந்தே கிடையாது சிரிச்சா நைட்டு. இப்போ ஸ்னேகாவும் அம்மாவும் தனியாக இருக்காங்க வீட்டில், நான் லாக் பண்ணிட்டு வந்திருக்கேன் வீட்டை. ஸோ இப்போ நம்ம போயிட்டு பிரியாணி இருக்கா அப்படின்னு பார்த்து வாங்கிடுவோம் ஜெய் ஃபேமிலி. இதை யாருமே செய்ய வேண்டாம், நான் சும்மா முட்டாள்தனமான செயல் தான் சொல்லிக்கிறேன். ஏன்னா ரெண்டு பேரையும் தனியாக விட்டு நான் வந்துடக்கூடாது. சரி ஓகே, ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிற ஆசையில் தான். மற்றபடி இது தவறான செயல் தான், யாரும் தப்பாக நினச்சிக்கிட்டீங்க அப்படின்னா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நம்ம பிரியாணி மட்டும் இப்போ இருக்கான்னு போய் பார்த்துடலாம். கிளம்புறோம், இங்கே ஒரு 2 கடை இருக்குது ஜெஸ் ஃபேமிலி, அது மட்டும் இருக்கா அப்படின்னு போய் பார்த்துட்டு வந்துடலாம். எப்படி இந்த ஆசை வந்துச்சுனே தெரில. சரி ரைட்டு சாப்பிடுவோம் அப்படின்ட்டு ஒரு ஆசையில் நானும் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். எப்படின்னு தெரியல, பிரியாணி இருக்குமா என்னன்னு தெரில, பார்ப்போம். 1 மணிக்கு பொண்டாட்டியை தனியாக வீட்டில் விட்டுட்டு அவர்கிட்டையும் கேட்டேன் பிரியாணி ஓகேவா, உனக்கு மிட் நைட் பிரியாணி இருக்குமா பார்ப்போம் அப்படின்னு பார்த்தேன், கிடைக்குமான்னு தெரியல பார்ப்போம். தெரிஞ்சு பிரியாணி இருக்கும் தான் நினைக்கேன். இங்கே ஒரு டீ மாஸ்டர் அப்படின்னு ஒரு கடை இருக்குது ஜெஸ் ஃபேமிலி, அதில் வந்து மிட் நைட் பிரியாணி உண்டு. ஸோ வந்து நம்ம அந்த கடைக்கு தான் போயிட்டுருக்கோம். இப்போ ஃபுல் பாருங்கள், ரோடு ஃபுல்லாக பாருங்கள், ரோடு எல்லாமே இருட்டடைஞ்சு போய் இருக்கு ஃபுல்லாக. பின்ன இப்போ 1 மணிக்கு முன்னே ரோட்டில் யார் இருப்பா, நாய் பூனை தான் இருக்கும். வேகமா ஓட்டாத கைப்புள்ள, மெதுவா போ. இது நம்ம தூத்துக்குடி பாலம், இந்த பாலத்துல ஏறி போறேன். டீ மாஸ்டர் அப்படின்னு ஒரு கடை உண்டு, இல்லைன்னா ஃபிஷிங் ஹார்பார்ல வந்து எப்பவுமே சாப்பாடு இருக்கும். ஃபிஷிங் ஹார்பார்ல நைட்டு நாளுமே சாப்பாடு எப்பவுமே இருக்கும். ஒரு 1 மணி 1:30 வரைக்கும் ஃபிஷிங் ஹார்பார்ல வந்து ஃப்ரைட் ரைஸ், அதுக்கப்புறம் புரோட்டா, இந்த மாதிரி நிறைய உண்டு ஃபிஷிங் ஹார்பார்ல. அதனால ஃபிஷிங் இங்கே இல்லைன்னா கூட நம்ம ஃபிஷிங் ஹார்பார்ல போய் வாங்கிடலாம். நம்ம இந்த கடையில் பார்ப்போம் பிரியாணி இருக்கான்னு, இல்லை அப்படின்னா நேராக ஃபிஷிங் ஹார்பர் போயிட்டு ஒரு ஃப்ரைட் ரைஸும் புரோட்டாவும் வாங்கி ஸ்னேகாவுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம். ஆனால் இப்படிலாம் பண்ணக்கூடாது. சரி ஒரு ஆசைக்கு ஒரு நாள் நானும் மிட் நைட் பிரியாணி சாப்பிட்டே கிடையாது. சரி ஓகே, ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு ஆசையில் தான் ஜெஸ் ஃபேமிலி பார்த்துட்ருக்கேன். பார்க்கலாம், கடைக்கு போவோம். அந்த கடைக்கு போயிட்டு நான் இருக்கா இல்லையான்னு பார்க்குறேன். கைஸ், இதில் ஒரு ஹோட்டல் மட்டும் இருக்குது, டீ மாஸ்டர் அப்படின்னு ஒரு ஹோட்டல். இந்த ஹோட்டலு ஸோ இது மட்டும் ஓப்பனில் இருக்குது. இங்கே பிரியாணி இருக்கா என்னன்னு தெரியல, நம்ம போய் கேட்டு பார்ப்போம். இங்கே உண்டு பிரியாணி உண்டு, ஆனால் நைட் மிட் நைட் பிரியாணி உண்டு, அதில் கூட போட்டிருப்பாங்க. ஸோ இருக்கா என்னன்னு தெரியல, போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஜெஸ் ஃபேமிலி, நம்ம லக்குக்கு அந்த டீ மாஸ்டர் அப்படிங்கிற ஷாப்பில் வந்து நமக்கு வந்து பிரியாணி கிடச்சிருக்கு. ஆனால் நான் 2 பார்சல் கேட்டேன், 2 பார்சல் உடனே போட்டாங்க, பட் உள்ள சிக்கன் இருந்திருக்காது போல. அதனால 1 பார்சல் தான் இருக்கு, இன்னொரு பிளேன் தரேன் அப்படின்னு கேட்டாங்க. நான் வந்து நைட் நேரமும் 2 எடுத்து மிச்சமாக இருப்பேன், ஒன்று வாங்கி நானும் ஸ்னேகாவும் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சோம். அண்ட் ஃபிஷிங் ஹார்பரில் வந்து ஃப்ரைட் ரைஸ் நல்லா இருக்கும். ஸோ ஃப்ரைட் ரைஸ் இருக்கா அப்படின்னு நான் போய் பார்க்கேன் ஜெஸ் ஃபேமிலி. ஸோ ஃப்ரைட் ரைஸ் இருந்தால் ஒரு பிரியாணியும் ஒரு ஃப்ரைட் ரைஸ் வாங்கிட்டு இன்றைக்கி நம்ம ஒரு கிட்ட போகிறோம். ஸோ இப்போ ஃபிஷிங் ஹார்பருக்கு போய் கடை இருக்கான்னு பார்க்கலாம். வாங்க போகலாம்னா நான் நீங்களா கார் ஓட்ட போகிறீங்க, நான் தான் நான் ஓட்டணும் போகிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபிஷிங் ஹார்பர் வந்து திறந்து தான் இருக்குது. இந்த ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும், நைட்டு 1 மணி 2 மணி வரைக்கும் டீ ஸ்டால்ஸ் எல்லாமே எப்போவுமே ஓப்பனில் தான் இருக்கும். ஸோ இந்த கடையில் தான் நம்ம போயிட்டு வாங்க போகிறோம் ஃப்ரைட் ரைஸு. ஸோ இந்த கடையில் நான் எப்போவுமே ஃபிஷிங் ஹார்பரில் வந்து இந்த கடையில் தான் சாப்பிடுவேன். அன்னை பாத்திமா அப்படின்னு கடை சூப்பராக இருக்கும், இங்கே தான் சாப்பிடுவேன், நம்ம போய் வாங்கலாம். ஸோ ஜெஸ் ஃபேமிலி, இப்போ வந்து நம்ம ஃப்ரைட் ரைஸும் பிரியாணி ரெண்டுமே வாங்கிட்டோம். இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பனிமே மாதா கோயிலுக்கு முன்னாடி தான் இருக்கேன்.
பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாக தங்கத்தேர் இருக்கு பாருங்க. ஸோ நைட்டு நேரம் வந்து மாதாவே ஒரு ப்ரேயர் போட்டாச்சு, மாதா என்னை எப்படியாச்சும் சேஃபாக கொண்டு என் வீட்டில் நைட்டு சேர்த்துருமாதா, மணி ஒன்றரை எதுவும் ஆயிராம நீ சேர்த்துருமாதா அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணிதான். காரில் நிறைய காக்கா பையா இருக்கும், யாரும் தப்பாக நினச்சிட வேண்டாம். மரத்துக்கீழே விடுறனால அடிக்கடி பேலுது ஜெயசுமலி. 600 ரூபா என்னால் வாட்டர் சர்வீஸ் கூட முடியல, நானும் டெய்லி உட்காந்து என்னால் கழுவ முடியல ஜெயசுமலி. அதனால் வீடை சீக்கிரம் மாற்றலான்னு இருக்கேன், பார்ப்போம் அது எப்படின்னு தெரியல. குழந்தெல்லாம் பிறந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ நம்ம நேரம் வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரைட் ரைஸையும் பிரியாணியும் ருசி பார்க்கலாம். பேக் டு ஹோம். ஓ, நைட்டு கார் விட்டுறதுக்கு எவ்வளோ பயமாக இருக்குது. ஆனால் தூத்துக்குடியில் ஆமாம் காரில் தான் போனேன், தூத்துக்குடியில் நான் சேஃப் தான். இப்போ வந்து நான் வீட்டுக்கு வந்தாச்சு, நானும் ஸ்னேகா வந்து நாங்கள் இப்போ பிரியாணி சாப்பிட போகிறோம். பிரியாணி ப்ளஸ் ஃப்ரைட் ரைஸ். எனக்கு வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸு, பிரியாணி ஸ்னேகாவுக்கு வந்து பிரியாணி. கம்மல் கழட்டிட்டாங்க மேடம். சரி, பிரியாணி சாப்பிட்றத காட்டுமா இல்லை எப்படி? நாங்கள் பிரியாணி சாப்பிட்றது பார்க்கணுமா ஜூஸ் ஃபேமிலி? இருங்க நான் காட்டுறேன். ஆமாம், இது வந்து ஃபிஷிங் ஹார்பர் ஃப்ரைட் ரைஸு. செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு, பார்த்தாலே அப்படி நாக்கு ஊறும். ஒரு இது ஃபுல்லாக தின்னாலும் அப்படி பயங்கரமாக இருக்கும் டேஸ்ட்டு. இது டீ மாஸ்டர், டீ மாஸ்டர் பிரியாணி. கொண்டா டேஸ்ட் எப்படி இருக்கு பாப்போம். எப்படி இருக்கு, நல்லா இல்லையா? எப்பண்ட போட்டாங்க தெரியலையே. கொண்டா ஆறி போயிடுது. அதான் விடிய விடிய இருக்குன்னு சொன்னாங்க. டேஸ்ட் நல்லா தான் இருக்கு, கொஞ்சம் சூடு பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும். ஆனா ரைஸ் வேணா கொஞ்சம் எடுத்துக்கோ. ரைஸ் நீ தான் சாப்பிட மாட்டேன்ல. ஸோ ஜெஸ் ஃபேமிலி, நம்ம வந்து இப்போ ஃப்ரைட் ரைஸும் பிரியாணியும் சாப்பிட்டு முடிச்சு பார்சல் கட்டி தூக்கி டஸ்ட்பினில் போட்டாச்சு. நம்ம காலையில் எழுந்திரிச்சு இதுக்கான விளைவுகள் எப்படி இருக்குது அப்படின்னு தெரியல. காலையில் எழுந்திரிச்சு விளைவுகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஜெஸ் ஃபேமிலி. ஸோ இப்போ வந்து நானும் ஸ்னேகாவும் தூங்க போகிறோம், நம்ம காலையில் பார்க்கலாம். குட் நைட். ஸோ காய்ஸ், இன்னைக்கு வந்து அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சாச்சு. காலையில் எழுந்திரிச்ச உடனே என்னென்ன செய்ய போதுன்னு பார்த்தேன், ஆனால் எனக்கு செமிச்சிருச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நேற்று 2 மணிக்கு நாங்கள் சாப்பிட்டோம். ஸ்னேகா கொஞ்சம் தான் சாப்பிட்டா, நிறைய சாப்பிடல. ஏன்னா நைட் டைம் அவ்வளோ சாப்பிட வேண்டாம் அப்படிங்கிறனால ஒரு 2 வாய் என்னமோ தான் சாப்பிட்டா, அதுக்கு மேலே அவள் சாப்பிடல, அதனால தான் நானும் காட்டலை. ஸோ நானே ரெண்டுத்தையும் சாப்பிட்டேன், பிரியாணியும் ஃப்ரைட் ரைஸும் சேர்த்து நான் ரெண்டுத்தையும் முக்கிட்டேன். இப்படி சாப்பிட்டா உடம்பு வைக்காரா பண்ணிப்பேன் நீங்கள் சொல்கிறது என் காதில் கேட்குது. இருந்தாலும் சரி, எப்போமாச்சும் ஒரு நாள் தானே அப்படின்ட்டு. ஆனால் அதை டோட்டலாக அவாய்ட் பண்ண ஜங்க் ஃபுட். உடம்புக்கு ட்ரெயின் பண்ணுறவங்க மற்றபடி ஃபுட்டீஸ்லாம் எப்போனாலும் எப்பவும் சாப்பிட்டுக்கலாம். ஸோ வந்து நான் இப்போ சாப்பிட்டது எனக்கு கொஞ்சம் உடம்பு வச்சுக்கணும்னு பயமாக தான் இருக்குது. ஏன்னா நான் குறைக்கணும் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கேன். சரி ஓகே, என்றைக்காச்சும் ஒரு நாள் தானே, ரொம்ப நாள் கழிச்சு ஃபிஷிங்காக இருப்பாங்க நான் வேலை பார்ப்பேன்னு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். நான் 2 வருஷம் அங்கே வேலை பார்த்துருக்கேன். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு அங்கே போய் நான் ஃப்ரைட் ரைஸ் வாங்கிட்டு அந்த இடத்த பார்த்துட்டு வந்து கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு ஃபேமிலி. ஸோ ஃப்ரைட் ரைஸ் அது சாப்பிட்டு நீ காலையில் இன்றைக்கி என்ன சமைக்கலாம் அப்படின்னு ஸ்னேகாட்ட கேட்டவுடனே சிக்கன் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னால். ஸோ அதுதான் மேடம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. சிக்கன் குழம்பா, சிக்கன் கிரேவியா? குழம்பு மட்டும்தானா? ஸோ நமக்கு வந்து மேடம் மேடம் கோவத்தில் இருக்காங்க. நமக்கு வந்து 9th month ஸ்டார்ட் ஆகிட்டு ஜெஸ் ஃபேமிலி, இன்னையோட 9th month ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வந்து இன்னும் கொஞ்ச நாள் தான், மிஞ்சி போனால் ஒரு 30-20 days தானே ஸ்னேகா. நம்ம குட்டி பாப்பா வந்து இந்த இடத்துல ஓடிக்கிட்டு இருக்கோம், அம்மா எல்லாரும் வச்சு கொஞ்சம் போறாங்க, நீங்க எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ண போறீங்க ஜெஸ் ஃபேமிலி. ஸோ நானும் அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் எப்படி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாப்போம். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஸோ இன்னைக்கு சமையலா தான், அண்ட் நிறைய சொந்தக்காரங்களாம் வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நைட் டைம் இந்த மாதிரி யாரெல்லாம் போயிருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட நிறைய பேர் போயிருப்போம். கப்புள்ஸாக யாரெல்லாம் நைட் இப்படி மிட் நைட் பிரியாணி சாப்பிட்டுருந்தீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அண்ட் இந்த வீடியோ எப்படி நான் பண்ணியிருக்கேன்னு தெரியல, பட் ஓரளவுக்கு நான் நைட்டு கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கவர் பண்ணி எடுத்துருக்கேன் ஜெஸ் ஃபேமிலி. என்னம்மா? ஸோ காய்ஸ், நமக்கு வந்து இப்போ நிறைய வேலைகள் வர ஆரம்பிச்சுட்டு வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு மேடம் சொல்லிட்டாங்க. எங்கேயோ போக வேண்டியிருக்கு போல என் சொந்தக்காரங்க கொஞ்சம் பேர் வீட்டுக்கு வராங்க. ஸோ க்ளீன் பண்ண வேண்டியிருக்கு. அம்மாவை நிறைய பேர் வீடியோவில் மிஸ் பண்ணுறீங்க. அம்மா ஸ்டோரி அது இது நிறைய பேர் மிஸ் பண்ணி எனக்கு இன்ஸ்டாலாம் மெசேஜ் போட்டிருந்தீங்க. ஆனால் அம்மாவை காட்டுங்க வீடியோவில், அம்மா என்னாச்சு, அம்மாவுக்கு ஸ்டோரி சொல்ல சொல்லுங்கள். அம்மா அம்மா நிறைய பேர் அம்மாவை தேடிட்டு இருக்கீங்க. அம்மாவுக்கு வந்து ஸ்கூல் ஆரம்பிச்சுட்டு, நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்கூல் ஆரம்பிச்சிட்ல. ஸோ அம்மா வந்து அவ்வளோ வீடியோக்கு வர முடியல, டெய்லி ஸ்கூலுக்கு போய்ட்டு 7 மணிக்கு தான் வருவாங்க. நமக்கு 7 மணிக்குள்ளே வீடியோ போடணும். ஸோ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஷூட் பண்ணுற மாதிரி வேணால் பிளான் பண்ணலாம் அம்மாவுக்கு. அவங்களும் நான் ஸ்டோரி சொல்லணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க, பட் நமக்கான அந்த சிச்சுவேஷன் கொஞ்சம் அமையலை.
நம்ம என்ன மாதிரி சிச்சுவேஷன்ல இருக்கணும்னு உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் கொஞ்சம் பாப்பா பிறந்து எல்லாமே மாறினதுக்கு அப்புறம் அம்மா நம்ம ஃபேமிலி எல்லாருமா சேர்ந்து உங்களுக்கு நாங்கள் வீடியோ போடுவோம் ஜெஸ் ஃபேமிலி. ஸோ இதே மாதிரி உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் எப்பவும் கொடுத்துட்டே இருங்க. நான் சொல்கிற மாதிரி நீங்கள் இல்லைன்னா நாங்கள் இல்லை. இதே மாதிரி எப்பவுமே உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் நீங்கள் கொடுப்பீங்க நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ எத்தனை முடிச்சிக்கலாம். இந்த நைட் மிட் நைட் பிரியாணி வந்து நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். எப்படி எடுத்திருக்கேன்னு தெரியல, பட் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும். நிறைய பேருக்கு சாப்பிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காம நான் சொன்ன மாதிரி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நாளைக்கு 7 மணிக்கு நிறைய அப்டேட் இருக்கு நமக்கு. இந்த மாசத்துல நிறைய அப்டேட் இருக்கு, பாப்பா அப்டேட்டு அது இது நிறைய இருக்கு. ஸோ வந்து ஹாப்பியா நம்ம எல்லாரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுவோம் இந்த மந்தை. வாங்க ஜெயசு ஃபேமிலி, நீங்க என்ன நம்ம ஜெயசு ஃபேமிலி மெம்பர் ஆகலங்க, கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிட்டு நம்ம ஜெயசு ஃபேமிலியில நீங்க ஒரு மெம்பர் ஆயிருங்க. ஸோ நாளைக்கு 7 மணிக்கு அடுத்த வீடியோ பார்க்கலாம். பை ஜெயசு ஃபேமிலி.